ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொங்கலுக்காக ஒரு கோலம் பார்க்கலாமா? 5, 4, 3 எடப்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான கோலம் தான். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அஞ்சு நாலு மூணு எடப்புள்ளி வச்சுருக்கேன். நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இதை சுற்றி 6 புள்ளிகள் இருக்குல்ல, இந்த 6 புள்ளிகளையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 2 புள்ளிக்கு இடையில் ஒரு வளைவு போட்டுக்கலாம். அதே போல் இந்த 2 புள்ளிக்கு இடையில், இந்த 2 புள்ளிக்கு இடையில் ஒரு ஒரு இடையிலையும் 2 வளைவு போடுறோம். இப்போ இந்த புள்ளி இருந்த இடத்துலேருந்து இந்த நடு டிசைனுக்கு ஒரு சின்ன இதழ் போடுறோம். ஒரு ஒரு புள்ளிக்கும் இதுக்கும் ஜாயின் பண்ணுறோம். 6 புள்ளிக்கும் 6 இது ஜாயின் பண்ணுறோம். இப்போ அடுத்தது இந்த கீழே புள்ளிகள் இருக்குல்ல, இது இந்த 4 புள்ளி இருக்குல்ல, இதுலேருந்து ஆரம்பித்து ஒரு ஒரு புள்ளியையும் இப்படி ஒரு வளைவாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 4வது புள்ளி வரைக்கும் இந்த 3 புள்ளியை இதோடு சேர்க்க வேண்டாம். இது வரைக்கும் நிறுத்திக்கலாம். இதில் இப்போ சின்ன சின்ன வளைவுகளாக போடுவோம். இதில் இந்த ஒரு புள்ளியில் ஒரு 3 கோடு போட்டுக்கலாம். ஒரு இது விட்டு அடுத்த புள்ளியில் ஒரு 3 கோடு. இங்கே ஒரு ஒரு தாமரை வரப்போகுது, அதுக்காக போடுறோம். ஒரு புள்ளி விட்டுட்டு அடுத்த புள்ளியில் ஒரு 3 கோடு. அதே போல் இந்த பக்கமும் ஒரு புள்ளி விட்டு அடுத்த புள்ளியில் 3 கோடு. ஒரு புள்ளி விட்டு அடுத்த புள்ளியில் 3 கோடு. இப்போ இதில் ஒரு தாமரை போட்டுக்குவோம். அதே போல் இந்த 3 புள்ளியில் நடு புள்ளி இருக்குல்ல, அதுலேயும் ஒரு தாமரை போட்டுக்கலாம். அப்போ 6 தாமரையாக இருக்கும்.
இப்போ ஆறு பக்கமும் ஆறு தாமரை போட்டிருக்கோம். இப்போ இதை ஜாயின் பண்ணிடுவோம். இந்த மூணு புள்ளியில் நடு புள்ளியில் தாமரை போட்டிருக்கோம். இந்த ரெண்டு புள்ளி இருக்குல்ல, இதை சுற்றி இந்த தாமரையை சுற்றி அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த தாமரையை சுற்றி இப்படி இந்த ஒரு புள்ளி விட்டுட்டு தானே அடுத்த தாமரை அடுத்த புள்ளியில் தாமரை போட்டிருக்கோம். அந்த விட்ட புள்ளியில் இந்த கம்பியை கொண்டு வந்து ஜாயின் பண்ணலாம். நடுவில் தாமரை இருக்கட்டும். அதே போல் நடுவில் தாமரையை வச்சு இந்த புள்ளியில் இப்போ இந்த புள்ளியோடு கொண்டு போய் ஜாயின் பண்ணணும். இப்போ ஆறு பக்கமும் சுற்றி வந்துட்டோம். அடுத்தது இதே போல் இன்னும் ரெண்டு கோடு போடலாம். இன்னொரு கோடு இதே போல் போடுவோம். இப்போ இதே கலரில் இன்னும் ஒரே ஒரு கோடு, நடுவில் ரெண்டு கலர் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் ஒரே கலர். இப்போ நாலு வரிசை கோடு போட்டிருக்கோம் இதை சுற்றி. இப்போ இது ரெண்டும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு சின்ன டிசைன். நடுமையத்துலேயும் ஒரு இது போட்டுக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட் லைன் போட்டோம்ல, இதில் ஒரு சின்ன டிசைன் போட போகிறோம். ஒரு கோடு போட்டு, ஒரு நெளி போட்டு, ஒரு கோடு போட்டு, ஒரு கோடு ஒரு நெளி, ஒரு கோடு ஒரு நெளி, அதே போல் சுற்றியும் இந்த கடைசி வரிசையில் மட்டும். ஒரு கோடு ரெண்டு கோட்டுக்கும் இடையில் ஒரு நெளி. இந்த டிசைன் உங்களோட விருப்பப்படி, கற்பனைக்கு தகுந்தபடி நீங்கள் வேறு என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நான் இதை ஒரு இது போட்டிருக்கேன்.
இதுக்கு இடையில் சின்ன சின்ன ஒரு கோடு. இதில் எந்த இடத்துல உங்களுக்கு பிடிக்குதோ அங்கே ஹாப்பி பொங்கல்னு எழுதிக்கங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல எழுதுவோமா ஹாப்பி பொங்கல்னு? வாங்க. உங்களுக்கு இந்த கோலம் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பொங்கல் கோலத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.